ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல் நலன் கைவினை. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபேண்டசி சாண்டு தான். நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன், நான் ஃப்ளிப்கார்ட்டில் இது வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு 270 ருபீஸ்க்கு நான் இது வாங்கியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறேன். இதுக்குள்ளே வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம விளையாடலாம் அப்படின்றத நான் காட்டுறேன். கைனெடிக் சாண்ட் மேக்ஸிமம் வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், கையில் ஒட்டாது, ரொம்ப டஸ்ட் ஃபார்ம் ஆகாது. இது வந்து நோ டஸ்ட் ஃபார்மேட்லேயும் இருக்குது, ரொம்ப டஸ்ட்டாக இல்லை, ரொம்ப சூப்பரான சாண்டாக இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ வெளியில் எடுத்து காட்டுறேன். இதில் பாருங்கள், இந்த மாதிரி கட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய மோல்டு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், டியூப் பலூன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், நான் இப்போ ப்ளோ பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் இது வந்து மினியேச்சர் கிச்சனுக்காக தான் வாங்கினேன். குட்டி ஒரு ஸ்விம்மிங் பூல் செட்டப் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இது வந்து வாங்கியிருந்தேன். ப்ளஸ் கைனெடிக் சாண்டும் கிடைக்குதுன்னொடனே ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுக்குள்ளே வச்சு விளையாடுறதுக்கு, கீழே டஸ்ட் ஆகிறதே கிடையாது. ஒரு சாண்டு கூட வேஸ்ட் ஆகாமல் நம்மளால் எடுத்து திருப்பி பேக் பண்ணி வைக்க முடியுது இந்த ஜிப்லாக் கவரில். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் சாண்ட் எடுத்து போட்டு நான் விளையாண்டு காட்டுறேன். சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்டாக இருக்குது. நான் கட்டர் யூஸ் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு. பாருங்கள், கட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், சூப்பராக இருந்தது இது. அப்படியே அந்த எக்ஸாக்ட் ஷேப்க்கு வருது. நான் வந்து பர்பிள் கலர் சாண்டு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் எனக்கு வந்து ப்ளூ கலர் சாண்டு தான் வந்தது. பட் ஓகே, இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட் அமேசான் ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணி தான் வாங்கினேன். எனக்கு கம்பேர் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பெட்டராக தெரிஞ்சது. ஸோ இது வந்து நம்ம திருப்பி வந்து எடுத்து பேக் பண்ணாலுமே வந்து எந்த ஒரு மண்ணுமே வந்து நம்மளுக்கு கீழே விழுந்து டஸ்ட் ஆகிறது இல்லை. விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இதுக்குள்ளேயே வச்சு ஒரு ட்ரேயில் வச்சு விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஸோ கிட்ஸ்க்கு கண்டிப்பாக இதை ப்ரிஃபர் பண்ணலாம். குழந்தைங்க அப்படியே இதுக்குள்ளே வச்சே மோல்ட் பண்ணி விளையாண்டுட்டு அப்படியே எடுத்து பேக் பண்ணி வைக்கிற மாதிரி ஹேபிட் வளர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் போடுறேன். ஸ்லைம் வீடியோஸ் நிறையா கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோஸாக போஸ்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.